எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி, யங்ஸ்டர் வந்து இப்போ ரொம்ப கவர்ந்துட்டு இருக்க வண்டி என்னன்னா MT15. சீட் பொசிஷன் எனக்கு எந்த இதுலேயும் உட்காராது. பின்னாடி உட்காடுறவங்களோட இதை பற்றி மட்டும்தான் கவலை பிரச்சனை வருது. நான் மேக்ஸிமம் யாரையும் பின்னாடி வச்சு உட்காந்து ஓட்ட மாட்டேன். அதனால நான் மட்டும் ஒன்லி ஆஃபீஸ் யூஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட லோக்கலில் வெளில போகிறது, ஈவினிங் ஏர்லி மார்னிங் ஆனால் பீச் போகிறது, அதுமாரி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்க உட்கார வைக்கிற வரைக்கும் நார்மல் ஹைட்னா ஓகே, ரொம்ப ஹைட்லாம் இருக்கிறவங்க பின்னாடி உட்கார முடியாது. காலை மடக்கி வைக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி உட்கார மாதிரி இருக்கும். சரி, நீங்க இங்க உட்காரதுக்கு ஆஃபீஸ் போகும்போது அப்படி வரும்போதெல்லாம் அப்படி நீங்க போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க சைட் அடிச்சிருக்காங்களா உங்க இந்த பைக் வச்சு? நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பார்த்தது இல்லை. நார்மலா போகும்போது பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க மட்டும் கண் இருக்கும் பைக் மேல. அந்த ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் பைக் அப்படியே பார்ப்பானுங்க, அந்த இது மட்டும் இருக்கும். ஹைவேல போகும்போதும் ஹெல்மெட்டை கழட்டி இருந்தீங்கன்னா பொண்ணுங்க உங்களை பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மேபி இருந்திருக்கலாம், இருந்திருந்தா நல்லாவும் இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஆசை இருந்திருக்கு? ஆசை இல்லாமலாம் இல்ல, பைக் வந்திருக்கு கண்டிப்பா, புது பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா வரும். வரும், வந்தா நல்லாதான் இருக்கும். சரி, அப்புறம் வந்து இந்த வண்டி எதனால மெட்டாலிக் பிளாக் எடுத்தீங்க? மூணு கலர் இருக்கு, நாலு கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் அஞ்சு கலரு? மொத்தமே நாலு கலர் தான். இதுக்கு முன்னாடி தான் கஸ்டமைசேஷன் எல்லாமே இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து நாலே கலர் தான். வீட்டுல V1 பொறுத்த வரைக்கும் எந்த ஏகப்பட்ட கலர் இருந்துச்சு, V2 நாலே கலர் தான். சியான் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து புதுசாக அந்த மெட்டாலிக் ப்ளூவும் மெட்டாலிக் பிளாக். நம்மளுக்கு எப்போதுமே பிளாக்கு பிளாக்குன்னு தான் நம்ம போவோம், அதனால தான் பிளாக்கு. நான் போகணுன்னு எந்த கலருக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது பிளாக் வந்து கொஞ்சம் 1000 ரூபா கம்மி. 1000 ரூபா? அது 198 ஆண்ட்ராய்டு, இது 197 தான். ஆண்ட்ராய்டு பிரைஸும் எல்லாமே சேர்த்து 197 வந்துருச்சு. ஆமாம், பொறுமையா நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அது முறுக்கும் போது என்ன மீறி தான் நினைச்சு ஓட்டுவான், என்ன மீறி 70-80 போவேன். எம்டி ரோட பார்த்தாலே முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு முறுக்கிட்டே போயிடுவேன். நம்ம இந்த மல்டி டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த நெகட்டிவ் ஸ்டைல கொடுத்துருக்காங்கல்ல, அது எப்படி பகல்ல போகும்போது பிரைட்னஸ் பழைய வெர்ஷனோட இந்த வெர்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே? அது எனக்கு ஃபுல்லா தெரியல, ஏன்னா நான் V1 ஓட்டினது இல்லை. எடுத்ததே ஃபர்ஸ்ட் பெரிய வண்டினா எனக்கு இதுதான். அதனால வந்து டிஸ்பிளே எந்த இடத்துலயும் நான் வந்து அதிகமா கீரை பார்த்து ஓட்டுவேன், அதனால வந்து எனக்கு எல்லாமே விசிபிளா தான் இருக்கும். இந்த ஒய் கனெக்ட் ஆப் எப்படி உங்களுக்கு? ஒய் கனெக்ட் ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஏனா நம்ம வண்டி ஓட்டும் போது நோட்டிபிகேஷன் மீட்டர்ல பார்க்கணும்ங்கறாங்க. அப்படி பாக்கும்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுல? கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது தான், ஆனா வந்து என்ன ஈஸியா இருக்கும், வீட்ல இருக்கலாம். அதுல வந்து மேப் லொகேஷன், வண்டி எங்க பார்க் ஆயிருக்கு அது முதக்கொண்டு அதுலயே வந்துருது. நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு டிவைஸ் ஃபிட் பண்ணி அதை செக் பண்றதுக்கு ஒய் கனெக்டா இன்பில்டா வரது கொஞ்சம் அடிஷனல் இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே அந்த ஒய் கனெக்ட் ஆப்ல வந்துருது இல்ல? ஆமா, எல்லாமே அதுல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, மைலேஜ் எவ்வளவு தந்திருக்கு, எவ்வளவு ஹை ஸ்பீட் போயிருக்கும், எல்லாமே அதுல வந்து ஷோ பண்ணிடும். மேக்ஸிமம் இந்த வண்டி வாங்குனதுல 100க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம், இல்ல வேற யாருக்கா யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இல்ல யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பத்தி யாருக்கு கொடுக்கலாம்? நான் பிலோ 30 ஏஜ் உள்ள எல்லா யங்ஸ்டருக்கும் இது பண்ணுவேன். இந்த வண்டி தான் பெஸ்ட். ஆமா, ஆனா அந்த ஃபேமிலி மேன் அவங்கள வந்து இந்த ஒரு வண்டி தான் வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரையும் இந்த வண்டி எடுக்க வேணாம், ஏன்னா வச்சு ஓட்ட முடியாது யாராலையும். நீங்க மட்டும் சோலோக்காக நீங்க எடுக்கிறீங்கன்னா தைரியமா எடுக்கலாம். காலேஜ் பசங்க கண்ணை மூடிட்டு போய் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸும் போகும்போது அந்த காலில் சூடு அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அந்த எந்த சூடும் காலுக்கே வராது, காலுக்கே எந்த அந்த சூடு எதுவும் வராது.
நம்ம வண்டியை நார்மலாக ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டதுக்கு அப்புறம் தான் ரேடியேட்டர் ஆன் ஆகும், இல்லைனா ரன்னிங்லேயே ஆன் ஆகிடும். ஆனாயே போயிட்டு இருக்கு, ஆனாயே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த சூடு தான் ஃபுல்லாக தெரியாது. என்ன ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டிட்டா ஹேண்ட் பேரில் மட்டும் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகும், லைட்டாக ஒரு வைப்ரேஷன் மட்டும் ஃபீல் ஆகும். அது ஓனர் வந்து பயங்கரமாக பேசிட்டாப்ல, ஏன்னா அந்தளவு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி. ஏன்னா அது அதனால தான் வந்து யங்ஸ்டர் இந்த வண்டியை ரொம்ப விரும்புகிறாங்க, ரொம்ப கிரேஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யமஹாவை பொறுத்த வரையும் அந்த R15 தான் இதுவரையும் டாப்பில், எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் டாப்பில் யமஹாவில் R15 தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த வந்து இப்போ வந்து இந்த MT15 உடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.